69வது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சில விருதுகள் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். சிறந்த தமிழ் படத்துக்கான விருது வந்து கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்துக்கு கிடச்சிருக்குது. அந்த படம் வந்து வந்த பொழுது நிறைய பேசப்பட்டுச்சு. அந்த படம் ஒரு ஆகச்சிறந்த படம் அப்படின்னு பலரும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கமர்ஷியல் ரீதியாக அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா, நிறையா அறிமுக நடிகர்களாகவே இருந்தாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் மட்டும்தான் எஸ்டாப்ளிஷ்டான நடிகராக இருந்தார். ஆனாலும் அந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அந்த சிறந்த படத்திற்கு வந்து சிறந்த தமிழ் படம் அப்படிங்கிற தேசிய விருது கிடைச்சிருக்குது. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா சிறந்த இசையமைப்பாளர் விருது வந்து நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. புஷ்பா ஒன் படத்துக்கு அவர் போட்ட மியூசிக்காக கிடைச்சிருக்குது. அதே மாதிரி புஷ்பா ஒன் படத்தில் ஹீரோவாக நடித்த அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு வந்து விருது ஒன்று கிடச்சிருக்குது. சிறந்த நடிகருக்கான விருது கிடச்சிருக்குது. அடுத்ததாக சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது வந்து இரவின் நிழல்னு ஒரு படம் வந்துச்சு. பார்த்திபன் அவர்கள் வந்து அது வித்தியாசமாக ஒரு படம், ஒரே ஷாட் அந்த படம், கட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து எடுத்தார். அந்த படத்தில் வந்து சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை வந்து ஸ்ரேயா கோஷல் அவர்கள் அந்த படத்தில் பாடிய பாடல்களுக்காக வந்து பெற்றிருக்கிறாங்க. இன்னும் வந்து கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படத்துக்கு வந்து விருது ஒன்று கிடச்சிருக்குது. விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் பேசு தமிழா பேசு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவே பெரிதளவில் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியாவை சேர்ந்த பிரஞ்ஞானந்தா அவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க, அவர்கள் தோல்வி அடைந்திருக்காங்க. போன அதாவது இதற்கு முன்னாடி ரெண்டு மேட்ச் நடந்தது, அந்த ரெண்டு மேட்ச்லையுமே வந்து அந்த மேட்சை வந்து டிரா பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச்ல அவர் தோல்வி அடைந்திருக்காரு. நார்வே நாட்டை சேர்ந்த மேக்னஸ் கார்ல்சன் அப்படின்றவர்கிட்ட பிரஞ்ஞானந்தா அவர்கள் தோல்வியடைந்திருக்காங்க. தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருந்தாரு, வெற்றி அடைவதற்கு முடியாம போயிடுச்சு. 2019 சந்திரயான் வந்து எப்படி தோல்வி அடைந்து 2023 வெற்றி அடைந்ததோ, அதே போல 2023 தோல்வி அடைந்திருக்க பிரஞ்ஞானந்தா அவர்கள் அடுத்த வர மேட்ச்ல வந்து வெற்றி அடைவார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. வெற்றி அடைய வேண்டும் அப்படின்றதுதான் இந்தியர்களுடைய எண்ணமா இருக்கு. இது ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வயசுல இந்த அளவுக்கு போய் டஃப் கொடுக்கறது அப்படின்றதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அவர் கூட போட்டி போட்ட எல்லாருமே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, வயசுலையும் சரி இந்த மாதிரி செஸ் மேட்சஸ்லையும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் கூட வந்து இந்த அளவுக்கு நிறைய ஜெயிச்சு ஃபைனல்ல போய் இவ்வளோ தூரம் டஃப் கொடுத்து மொதல் ரெண்டு மேட்சும் டிரா ஆகி ஒரு டை பிரேக்கர் வச்சுதான் வந்து நம்ம பிரஜானந்தா வந்து அவர் வீழ்த்தி சாம்பியன் ஆயிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர்ல வந்து ஒரு கலைக்கல்லூரி இருக்கு. அந்த கலைக்கல்லூரியில பிஏ இங்கிலீஷ் படிக்கிறாரு ஒரு பட்டியலின மாணவர். அந்த மாணவருடைய வால் பேப்பர்ல அம்பேத்கர் போட்டோ வந்து அவர் வச்சிருக்காரு. இந்த போட்டோ ஏன் நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரிவை சேர்ந்த மாணவர் வந்து இவர்கிட்ட பிரச்சனை பண்றாரு. நான் வெப்பம் தான், உன்னால என்ன பண்ண உடனே பண்ணிக்க அப்படின்னு இவர் சொல்ல அதுக்கு வந்து அவர் அடிக்க எப்படின்னு பிரச்சனையாகி கல்லூரிக்குள்ளேயே இரு பிரிவுகளாக பிரிந்து மாணவர்கள் தாக்கி கொள்ளும் வீடியோ வந்து வெளியாகி ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கிளப்பியிருக்கு. அந்த வீடியோ பார்த்துருங்க. தொடர்ச்சியாக இப்போ நம்ம இது போன்ற கல்வி கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையில் இந்த மாதிரியான சாதிய மோதல்கள் ஏற்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. சமீபத்தில் தான் பார்த்தோம், நாங்குநேரியில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சு. அது தொடர்ந்து அதுவே நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது வந்து பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா, இப்போ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் வந்து சாதிய எண்ணத்தோடு இந்த மாதிரி கூட படிக்கிற சக மாணவர்களை அணுகிறாங்க. அதனால் அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வருது, சண்டை வருது, அது வன்முறையாக மாறுது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த காணொலியும் சமூக வலைதளங்களில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்குது. பலரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏன் இப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் வந்து நமக்கு எழுது. இந்த வீடியோவை யார் பகிர்ந்திருக்கா அப்படின்னா, நீலம் பண்பாட்டு மையம், அதாவது பாரஞ்சித் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய ட்விட்டர் ஹேண்டில் தான் இந்த வீடியோ வந்து பகிர்ந்திருக்காங்க. இந்த கேள்வி அவங்க யாரை நோக்கி கேட்கணும் அப்படின்னா, திமுகவை நோக்கி, திமுக நோக்கி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து ஏதோ பூசியும் பூசாத மாதிரி இருந்தாங்களே, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ பட்டும் போடாத மாதிரி ஏதோ மாணவர்கிட்டே தான் பிரச்சனை இருக்குது, அரசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அரசு என்னன்னு கொஞ்சம் பாருங்க அதை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அமைச்சர் உதயநிதி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. சந்திக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நீட்டுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தீங்க இல்லையா, அது வந்து ஒரு நாடகம் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுறாங்களே, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அது நாடகமாகவே இருக்கட்டும், அந்த நாடகத்தில் அவர் வந்து கலந்துக்கலாம்ல, அவர் சேர்ந்தானே வாக்களிச்சாரு, அந்த நாடகத்திலேயாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பங்கேற்கலாம்ல, நானும் நீட்டை எதிர்க்கிறேன், நானும் எதிர்த்து தான் வாக்களிச்சேன்னு சொல்கிறாருல எடப்பாடி, அப்போ என் கூட வந்து நிற்கலாம்ல, நான் வந்து பிரித்து பார்க்கவே இல்லைங்க, திமுக அதிமுக பாஜக பாமகன்னு யாரையும் நான் பிரித்து பார்க்கவே இல்லை, நாம் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக இந்த நீட்டை எதிர்த்து போராடுவோம், வாங்கன்னு கூப்பிட்றேன், யாரும் வரமாட்டீங்க. அப்புறம் என்ன இது, ஏன் வரமாட்டீங்க, என்ன உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, அப்ப நீங்க தனியா போய் இப்ப ஆட்சி அதிகாரமும் எங்க கிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட அதிகாரமும் இல்லை, இப்ப நீங்க தனியா போய் நீட்டு ரத்து பண்ணி அதிகாரம் இருக்கு, நீங்க அவங்கள கூப்பிடுறீங்க,
சரி சரி, நீங்களும் தமிழ்நாட்டு நினைக்கிறீங்கல்ல, உன்னார்ந்தம் பண்றீங்க, நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்களும் தான் நினைக்கிறீங்க. அதிகாரம் இருக்கு, நீங்க உன்னார்ந்தம் இருக்கீங்க. அதுக்கான அதிகாரம் இல்ல, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம், அதுக்கான அதிகாரம். உங்க மேல அவங்க நம்பிக்கை வைக்கல, ஏன்னா உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. சரி, அதனால வந்து திமுகவை அந்த கட்சிகள் வந்து நம்பல. சரி, இன்னொன்னு வந்து உதயநிதி அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாடகம் நடத்துறீங்க அப்படின்னு என்ன பார்த்து சொல்றீங்க, அந்த நாடகத்திலேயே வந்து கலந்துக்காங்களா, நாடகத்திலேயே கொஞ்சபட்சம் வந்து கலந்துங்க அப்படின்றாரு. நாடகத்துல எங்க எதிர்கட்சி தலைவர் கலந்துக்கணும்? ஏங்க, அவர் ஒன்று பண்ணாலும் இன்னும் போராடுவோம்னு கூப்பிடுறாரு, அது ஏதாவது சொல்லி காரணம் சொல்லி நீங்கள் என்னங்க, நீங்கள் போங்க. இல்லைங்க, இல்லை அப்படிதான், சூடு இருந்தா சொரணம் இருந்தா வெக்கணும் தான் மாலை இருந்தா அதை சொல்கிறாரு. ஆமாம், நான் சொன்னேன் தான், ஆனால் அதுக்கு நான் முழு மூச்சாவோட போராடுறேன். என்ன போராடுறீங்க? நாங்கள் போகிறோம் பாருங்க, சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறோம். ஏங்க சாப்பிடாமல் இருக்கிறது உண்ணாவிரதம் இருக்கிறது, இது ஒரு நேற்று தொடங்க ஒரு கட்சி பண்ணுங்க. அதை ஏங்க அதுக்கு எதுக்கு ஆளுங்கட்சி நீங்கள்? அதாங்க வேற, சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ண, நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிடுறேன், அந்த மாதிரி சொல்கிறேன். நாங்கள் சொல்லலை, அது வந்து ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது. காங்கிரஸ் வந்து அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்துருச்சுருக்காங்க, அது நீங்க 2021 நீங்க ஓட்டு வாங்கும் போது சொல்லவே இல்லையே. நாங்களே வந்து ரத்து பண்ணிடுவோம், நீங்க வந்தீங்க ரத்து பண்ண முடியல. இப்போ 2024 காங்கிரஸ் வந்துச்சுன்னா காங்கிரஸ் வச்சு நாங்கள் ரத்து பண்ணிட்டோம்ன்றீங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரா ரத்து பண்ணிட்டு நாங்க? அவர்கிட்ட சொல்லியிருப்பாரா இருக்கும் அவர் சொல்றாரு. ஏங்க இது ரகசியமா இது சொல்றதுக்கு? இல்லை அப்படி இல்லைங்க, அவரு தான் கூட்டணியில் இருக்காங்க முக்கியமான அமைச்சர், அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. உங்ககிட்ட எப்படி சொல்லணும்? என்கிட்ட இல்லை, மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. விரைவில் காங்கிரஸ் ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தி போய் கூட்டுதுப்பா, சரி கூட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தனா 2024 முதல் கையெழுத்து நீட் ரத்து மற்றும் தங்கம் தென்னரசு அவர்கள் மீது இருந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டது வந்து திரும்ப சுமோட்டாவா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எடுத்திருந்தாங்க. அது குறித்து தான் நம்ம நேற்று பேசியிருந்தோம். அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக அல்லது விளக்கம் கொடுக்கும் விதமாக திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் இன்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகளை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரிக்கிறார். நீதிமன்றத்தின் மீது திமுகவுக்கு நம்பிக்கை உள்ளது. விசாரணைக்கு எடுப்பது ஏன்? விசாரிக்க உரிமை இருந்தாலும் பழிவாங்கும் எண்ணத்தில் வழக்கை விசாரிக்க கூடாது. ஏற்கனவே இப்படி ஒரு வழக்கை அவர் எடுத்தது உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும் முயற்சி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் நம்மளுடைய ஆர்எஸ் பாரதி குற்றச்சாட்டாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க கிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க, சுமோட்டோவாக வந்து வராங்களே என்ன அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சட்டப்படி அவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கட்டும், விசாரிக்கட்டும், என்னங்கிறத பார்ப்போம். ஆனால் என்ன அப்படின்னா, பழிவாங்கும் நடவடிக்கையோடு எதுவும் செஞ்சிருவாங்க. சட்டப்படி எது வேணாலும் பண்ணுங்கள், நியாயப்படி செய்யுங்க, தர்மப்படி செய்யுங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அதில் பெருசாக எதுவும் வந்து எனக்கு தப்பாக தெரியல, தப்பாக தெரியல, எதுவுமே அது என்ன ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்து நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பிரச்சனை சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, சந்திரயான் 3 எங்கே போயிருக்கு? நிலாவுக்கு போயிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய பிரதமர் மோடி இருக்கிறார் இல்லையா, மணிப்பூரில் நடக்கிற கொடுமையை கூட போய் பார்க்க முடியாம இன்னும் வெளிநாடு சுத்துவதையே பாயிண்ட் அடிச்சார் பார்த்தீங்களா. இப்படி போய் அப்படி வரணும், நேரம் போகக்கூடாது, கரெக்டாக அடிக்கிறார். புரியுதா? எங்கே பிரேக் போடணும், ஸ்பீட் பிரேக் இருக்கு, எல்லாமே தெரியும். திராவிட இயக்கத்தில் பயணித்தவர், அந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த ரத்தம் அவர்கிட்ட இருக்கு, கரெக்டாக சொல்கிறாரு. சந்திராயன் 3 எங்கே போயிடுச்சு? நிலாவுக்கு போயிடுச்சு, எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுறீங்க, ஓகே தட்ஸ் வெரி குட். பட் மணிப்பூருக்கு பிரதமர் போல, பிரதமர் போல கேள்வி, அது மட்டும் இல்லை, பதில் இருக்கா? பதில் அது மட்டும் இருக்கு, அது மட்டும் இல்லை. இன்னொன்று, தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து நடைப்பயணம் போயிட்டு இருக்காரா? ஆ சரி, எதுக்கு? கலவரம் பண்ணவா அப்படி கேட்குறாரு? கலவரம் பண்ணவா? வேற இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி, பிரச்சனை ஏற்படுத்தி அவங்கள பயமுறுத்துறதுக்காக போறீங்க, போயிட்டு இருக்கீங்களா? ஆனால் 50 பேர் தான் வரான், அது பெருசாக ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் டெய்லியும் பார்த்த முகம் எல்லாமே. ஓஹோ அப்படியா? சும்மா அது சும்மா நம்ம நான் போனாலே ஒரு 30 பேர் வருவாங்க. வருவாங்க என்னண்ணே, நம்ம போகிற அவங்களுக்கு என்னென்ன தெரியும். அது வந்து நடைப்பயணமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணல, நம்ம அப்படியே எல்லாம் பார்க்கறதே இல்லை, நம்ம அப்படியே டக்கு சேனலை மாதிரி போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் அது வந்து ஜஸ்ட் லைக் திட்ட அப்படி கலந்து போயிருக்காரு. சரி, இன்னொன்று சொல்றாரு, சிலர்லாம் சொல்றானுங்க மாநாடு மாநாடுன்னு போறானுங்க, அங்கே அப்படி அங்கே எல்லா பக்கமும் அடி டப் 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 எப்படி மாநாடு மாநாடு போடுறாங்க, சோரே நல்லா இல்லை. நடைப்பயணத்துக்கு ஒரு அட்டாக்கு, மோடியாக்கு ஒரு அட்டாக்கு,
கொட்டுறாங்க சமயக்காரங்க கொட்டுறீங்க என்னங்க உணவு வீணாக்குறீங்க தமிழருடைய அந்த மீட்டிங்ல இல்ல அது முன்னாடி காமெடி பண்ணார்ல பொன்முடியா அது சிரிச்சேன் அதனால சிரிச்சியா இதுக்கு இல்ல இதுக்கு சிரிக்கல சரி ஓகே அதனால எந்த பிரச்சனையும் ஆனா பலர் சொல்றாங்க வந்ததே கம்மிங்க இவங்க நிறைய பேத்துக்கு சாப்பாடு போட்டாங்க அதான் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படியா இல்லைங்க நல்லா வந்துட்டாங்க எப்படியும் ஒரு லேக்ல தான் வந்தாங்க இதை நீ சாப்பிடுவியா நீ சாப்பிடுவியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க அதெல்லாம் மடை மாத்தும் வேலை லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருந்தாங்க அது எப்படியாவது மடை மாத்தினாலும் சன் நியூஸ் பண்ண வேலை அதெல்லாம் அப்படியா சன் நியூஸே சோறு பொங்கிட்டு போய் சன் நியூஸே நாலு பேரை கூட்டு போய் நாலு பேர்கிட்ட கொடுத்து கேட்டாங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்